ஆஹா, நான் வெள்ளக்காரன் காலத்திலே டைரக்டர், தெரியுமா? ஆஹா, என் பேரு சஞ்சய் லீலா ரோஹித் செட்டி, அது உனக்கு தெரியுமா? ஆஹா, ஷூட்டிங் பண்ணனும், நமக்கு 5 நிமிஷம் ஷூட்டிங் தான் பாக்கி இருக்கு. ஆஹா, அதுக்கு முன்னால கதையை கொஞ்சம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணலாம். இந்த ஸ்டோரியை நான் ஸ்கிரீன்ல தான் சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆஹா ஆஹா, கவலைப்படாதீங்க, நான் சொல்லிடுறேன். இங்க இருந்து நம்ம ஹீரோயின் காய்கறி வாங்கிட்டு நடந்து வராங்க. அப்ப சில ரவுடி பசங்க அவங்கள தொல்லை பண்ண வராங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு அழகான இளைஞன் வர்றான். ஆஹா, அப்போ அந்த பையன் ஹீரோனிய காப்பாத்துவான் தானே? இல்ல இல்ல, அவன் எலும்புச்சம்பளம் வாங்க அங்க வர்றான். வாங்கிட்டு அங்க இருந்து அவன் அப்படியே போயிடுறான். ரவுடி நெருங்கி வந்துகிட்டே இருக்கான். அந்த நேரத்துல ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. அந்த வண்டில இருந்து ஒரு அழகான பையன் இறங்கி ஹீரோயின் பக்கத்துல வர்றான். வந்து கேக்குறான், ஆஹா ஆஹா, அப்படி என்னதான் கேக்குறான்? அட இரு இரு, ஆஹா, நான் கதைய மறந்துடுவேன். அந்த பையன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீ ரொம்ப அழகா இருக்கணும் தானே சொல்ல போற? இல்ல இல்ல தங்கச்சி, காய்கறி எல்லாம் வேலை எப்படி அப்படின்னு கேக்குறான். ஆஹா ஆஹா ஆஹா, விடுங்க, இதுக்கு மேல ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாது. உடனே நீங்க ஹீரோ வீட கட்டுற மாதிரி ஒரு நல்ல வீட காமிங்க. ஆஹா, 5 நிமிஷம் தான் வேலை பாக்கி இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஆஹா, நீங்க இந்த பக்கமா போங்க, நீங்க இந்த பக்கமா போங்க, மத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வாங்க. ஆஹா, ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ரெடியா ஜோர்தா? நம்ம பலத்தை பாத்துருவோம் பாபா. சாயங்காலம் பாய் மேடம். இங்க பாருங்க மேடம், என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், ஆனா செம போர் அடிக்குது, டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. டைம் நல்லா படிச்சிருக்காது, அதனாலதான் இன்னும் அது பாஸ் பண்ணல. முக்கியமான இடத்துல போய் தூங்கி இருப்பான். அது எந்த இடம்? வேற எந்த இடம், அது எக்ஸாம் ஹால் தான். நீங்க ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லவே இல்லையே. ஓகே ஓகே, சாரி. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக நாம வேணா பாம்பு படம் பாப்போமா? அது நல்லா தான் இருக்கும், சீக்கிரமா போ. இவ எதுக்கு இப்ப வெளியில போறோம்? இந்தாங்க பாம்பு, இதுக்குள்ள இருக்க படம் பாம்பு படம். என்னடா எடுத்துட்டு வந்த, அதை தூக்கி போடுறா. பாம்பு படம் பாக்குறதுக்காக ஒரிஜினல் பாம்பையும் சிடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இங்க இருந்தா என் கதை முடிஞ்சிரும். எஸ்கே, கிடைச்சிருச்சு, வண்டி நிறுத்துறா. டேய், வண்டி நிறுத்து. பெர்ஃபெக்ட், இந்த மாதிரி வீடு தான் எனக்கு வேணும். ஆஹா, ஆமா, நீங்க யாரு? நான் வெள்ளக்காரன் காலத்திலே மிகப்பெரிய டைரக்டர். என் பேரு சஞ்சய் ரீலா கரண் செட்டின்னு சொல்லுவாங்க. ஆஹா, எங்க படத்துக்கு ஷூட் பண்றதுக்காக உங்க வீடு எங்களுக்கு வேணும். 5 நிமிஷம் வேலை தான் பாக்கி இருக்கு. மேடம் சொன்னாங்களே எந்த பிரச்சனையும் இங்க வரக்கூடாதுன்னு. எந்த பிரச்சனையும் இல்ல, 5 நிமிஷம் வேலை தானே பாக்கி இருக்கு. வெறும் 5 நிமிஷம் வேலை தான் பாக்கி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அவங்க பண்ணிக்கிடட்டும் ஜோர்தார், ப்ளீஸ். ஆமா ஜோர்தார், ஷூட்டிங் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? சரி, ஆனா சீக்கிரமா முடிச்சிருங்க. முடிச்சிடறோம், டீமை கூப்பிடுங்க. டீமை கூப்பிட்டு சீக்கிரமா ஷூட்டிங்க்கு வாங்க. அட்ரஸ் இவ்ளோ பேரா?
ஹீரோ வாங்க. ஆஹா, Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Pow cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. Aha, ellarkum seekarama introduction kudunga. Miss Piss Piss Hero. Nada idha parthada hero. Hello to all friends. சீன் என்னா, நீங்க வீட்ல தனியா இருக்கீங்க, அப்ப நாலு ரவுடி பசங்க வந்து உங்களை தாக்குறாங்க. போய் ரவுடிங்கள அவர் அடிக்க போறாரா? இல்ல, ரவுடிங்க இவர அடிக்கறாங்க. ஆஹா, கிச் கிச் மச் மச், எனக்கு ஒண்ணுமே புரியல. டைரக்டர் சார், என்ன சீனு? சரி சரி, எல்லாருமே சீனுக்கு ரெடி ஆகுங்க. ஆஹா, இவங்க மூணு பேரை இங்க இருந்து அப்புறப்படுத்துங்க. என்னங்க, நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? இவரை கூட்டிட்டு போங்க. ஆஹா, அடடே, என்ன விடுங்கடா. இது எல்லாத்தையும் இங்க இருந்து மாத்துங்க. ஆஹா, இதையும் இங்க இருந்து மாத்துங்க. ஆஹா, இதையும் மாத்துங்க. ஆஹா, அம்மம்மா, அது கீழே விழ போகுது. என்ன இது, நம்ம வீட்டுக்குள்ளேயே வெளியாள் மாதிரி ஆயிட்டோம். ஹை, ஏண்டா உனக்கு கண்ணு தெரியல? இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குல. ஆல்ரெடி ஃபீல்ட் கிளியர், கேமரா அண்ட் ஆக்சன். அம்மா, இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? நேரம் என்பது உயர்வானது, அதனால வேஸ்ட் பண்ணாம உங்க வேலையை பாருங்கப்பா. அடடா, டைம் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்கே. இவங்களை சீக்கிரம் இங்க இருந்து துரத்தி ஆகணும். என் மேல கைய வச்சீங்கன்னா அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். ஒன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. அப்படியா? வாங்க. கைய தூக்குனா விழும் அடி, எங்க கால தூக்குனா இந்த ஷூட்டிங் காரங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது பண்ணி இவங்களை சீக்கிரம் இங்க இருந்து துரத்தணும். நீங்க வெறும் 5 நிமிஷம் வேலை தான சொன்னீங்க, ஆனா இப்போ சாயந்தரமே ஆயிடுச்சு. 5 நிமிஷம்ங்கிறது பணத்தோட பேருப்பா. ஆஹா, 5 நிமிஷம் எங்க பணத்தோட பேரு தான். 5 நிமிஷம் பணத்துல நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு. கொஞ்ச நேரத்துல மேடம் இங்க வர போறாங்க. போதும் போதும், நிறுத்துங்க. ரொம்ப நேரம் ஷூட்டிங் பண்றீங்க. எல்லாத்தையும் பேக் அப் பண்ணுங்க. உனக்கு பாக்குவத்தல வச்சு சொல்லணுமா? எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, பேக் அப் பண்ணுங்க. ஹாய் குழந்தைங்களா, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் என்னது? நம்ம வீட்டுல ஷூட்டிங் நடக்குதா? நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல குழந்தைங்களா? ஐ லவ் ஷூட்டிங். ஓ, சரி, க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்க?
ஆஹா, என்ன லுக்கு! உங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன். நான் வெள்ளக்காரங்காலத்திலே மிகப்பெரிய டைரக்டர். என் பேரு சஞ்சய் லீலா கரண் செட்டி, புரியுதா? ஆஹா, என்னோட அடுத்த படத்துக்கான ஹீரோயின் எனக்கு இப்பவே இங்கேயே கிடைச்சிட்டாங்க. அடுத்த ஷூட்டிங் எல்லாம் வேற இடத்துல, புரிஞ்சதா? தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். ஆஹா, கிடைச்சாச்சு. அப்ப நானும் டாங்கில இருந்து புனையா மாறிடுவேன்ல. வாங்க சார், வாங்க. பெப்சி, பர்கர் எல்லாம் இருக்கு. வாங்க சார், வாங்க. பர்கர் சூடா இருக்கு. நம்ம ஹாலிடேக்கு வந்துட்டோம் சார். டாக்ஸி வேணுமா? கம்மி ரேட்டுக்கே டாக்ஸி. இல்ல வேண்டாங்க, நாங்க 7 நாள் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். டாக்ஸிய வாங்கி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. டாங்கி, அவங்க டாக்ஸியே ரெண்டுக்காக கேக்குறாங்கடா. சார், டாக்ஸி 500 ரூபாய். சார், நம்ம கிட்ட 400 ரூபா தான். 300 ரூபாய்க்கு நான் கைடு சார். பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போறேன் சார். வாட்டர் ஃபால் அண்ட் லேக், சஃபாரி, மியூசியம் சுத்தி காமிப்பேன். தினமும் 200 ரூபா கொடுத்துருங்க சார். சார் சார், இது எனக்கு சரியா படல. நம்ம போக வேண்டாம். நான் டாக்ஸியும் கைடும். டாக்ஸி கைடு, டாக்ஸிக்கு காசு கொடுங்க, கைடு ஃப்ரீ. என் பேர் குஃபி, சுத்தி காட்டுறதா என் வேலை. நான் எப்படிப்பட்ட இடத்த கூட்டு போவனா, அங்க யாரும் வரவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. அங்க யாரும் வர மாட்டாங்கன்னா நாங்க போய் என்ன பண்ண போறோம்? அடக்கடவுல, நீங்க புரிஞ்சுக்கலையா? அது ரொம்ப யூனிக்கான இடம். அந்த இடத்த பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்ப உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் இங்கதான் பிறந்தேன். அப்பா அம்மா கண்ணில் படாம அங்கங்க சுத்திக்கிட்டு இருப்பேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட டாக்ஸி இருக்கு. நீங்க ரெண்டு பேர் துணை இல்லாம இங்க சுத்தி பார்க்க முடியாது. ஆனா நான் டிரைவர் கம் கைடு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ, 500 ரூபாய்க்கு ரெண்டுமே. இந்த ஆப்ஷனும் நல்லாதான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆனா நாம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போயாகணும். ஹோட்டலா? என்னோட வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ். அங்கேயே இருந்துக்கோங்க, அங்கேயே சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ. நல்லா இருக்கு, பேக்கேஜ் டீல் கிடைச்சிட்டு இருக்கு. வாங்க, ஏன் டாக்ஸி அங்க இருக்கு. ஆமா, ஏன் இந்த சாவி சேர மாட்டேங்குது? இது கரெக்டான சாவி தானே? ஹலோ, எல்லாரும் வெளியே வாங்க, அது என்னோட டாக்ஸி. சரியான சாவி தான், ஆனா டாக்ஸி தான் தப்பானது. வாங்க, ஏன் டாக்ஸிக்கு போலாம். ஏலே, இந்த மாதிரியே மறந்து போவ, டூரிஸ்ட பத்திரமா பாத்துக்கல. டோன்ட் வரி, என் பேரு குஃபி, சுத்தி காமிக்கிறதா என் வேலை. எனக்கு என்னவோ இந்த ஆளு பாக்க டாங்கி மாதிரியே தெரியறான். டாங்கிக்கு எல்லாமே டாங்கியா தான் தெரியும். உட்காருங்க சர்க்கார், உட்காருங்க. சர்க்கார்லாம் இல்ல, ஜோர்தான். முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பாரு, இதுவும் வேற ஒருத்தர் வண்டியா இருக்க போகுது. என்ன புரிஞ்சுதா? அட, டூரிஸ்ட் எங்க போயிட்டாங்க? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நினைச்சேன். நான் சொல்றத நம்புங்க, இவன் ஒரு டாங்கியே தான். தயவு செஞ்சு சும்மா வரியா. அடே, இப்ப எதுக்குடா ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்க? ஓ சாரி, ரிவர்ஸ்லயே உங்ககிட்ட வந்தேன், கீர மாத்த மறந்துட்டேன். நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க, உள்ள போகலாம். இதுதான் உங்களுடைய ரூம். வெரி குட். பெட் எங்க இருக்கு? இங்க எங்கேயும் பேடு கிடையாது, எல்லாமே குட் குட். இங்க பாரு, தூங்குறதுக்கான மெத்த மெத்த எங்க இருக்குன்னு சொல்லு. பெட்டா? அது இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு தெரியலையே. போய் பாக்குறேன். அது தானாவே போயிடுச்சா?
ஞாபகம் வந்துருச்சு, பெட்டு ரிப்பருக்கு போயிருக்கு. தானா எப்படி போகும், நான் தான் பெட்டு ரிப்பர் ஆச்சுன்னு கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன். அது நாளைக்கு வந்துரும், இன்னைக்கு ஒரு நாள் கீழே படுத்து தூங்குங்க, நாளைக்கு வந்துரும். நாளைக்கு மறக்காம கொண்டு வந்துரு. நீங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் போய் டின்னர் எடுத்துட்டு வந்துடுறேன். கதவு எங்க போச்சு? கதவை யாரோ இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். இதாங்க உங்க எல்லாருக்கான ஸ்பெஷல் நவரத்ன புலாவ். இது ஆறி போயில இருக்கு, என்ன புரிஞ்சுதா? அப்படியா, அப்ப நான் எதை சூடாக்குனேன்? என்ன பண்ணி வச்சிருக்க, என் கை எரியுது. குடிக்கிறதுக்கு இவ்வளவு சூடான தண்ணியா? ஓ மை காட், இதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், எதையோ சூடாக்குனேன்னு. என்ன மனுஷன் நீலா, சாப்பாட்டுக்கு பதிலா தண்ணிய போய் சூடாக்கி இருக்க. சாரி சார், நாள்ல இருந்து இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. நாம எல்லாரும் காலையில ஊர் சுத்த கிளம்புவோம். அட, உண்மையிலே இந்த ஆள் டாங்கி தான்ப்பா. எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்து. என்ன புரிஞ்சுதா? நாம டாக்ஸி ரெண்டுக்கு எடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் நடந்து போயிட்டு இருக்கோம்? சைட் சீயிங்கோட சேர்த்து ட்ரெக்கிங்கோட சந்தோஷம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ. சில நேரத்துல ஃப்ரீ கூட ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? நம்ம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஏன் போறோம்? Honey bunny are chasing bad monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Pow cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அதான் நானும் யோசிக்கிறேன், திடீர் நாம போற ரூட்ல எப்படி காடு வந்தது? அட, என்ன நீ ராத்திரியோட ராத்திரி காடு வளர்ந்துருமா என்ன? அடடா, மேப்ப தலைக்கீழா புடிச்சிருக்கையா? அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனைன்னு. நாம டைகர் சஃபாரி கிட்ட வந்துட்டோம். நான் தான் சொன்னல இவன் டாங்கின்னு. இவன் ஒன்ன விட பெரிய கழுதாதான். என்ன புரிஞ்சுதா? ஓடுங்க. அம்மா பாடுங்க. ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் குரங்கு, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். அப்படியே உள்ள போச்சு. அப்பா, இதுக்கு மேல சர்ப்ரைஸ் தாங்க முடியாது, முதல்ல வெளியில கூட்டிட்டு போயிடு. நானும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மோட்டுமால் கோட்டை, இங்க எவனும் வரமாட்டான். பாதம் ரொம்ப பயங்கரமானது. ஆனா நான் உங்களை சுத்தி கட்டதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். கூஃபி என் பேரு, சுத்தி கட்டுறதான் என் வேலை. நீ கன்ஃபார்ம்டா கழுதை தான்டா. என்ன புரிஞ்சுதா? கன்ஃபார்மா கழுதுன்னு சொல்ற, அப்புறம் ஏன் நீ சந்தேகமானு கேக்குற? பழசுதான் இருந்தாலும் அழகான பேலஸ். என்ன புரிஞ்சுதா? கோபி, இந்த பேலஸ பத்தி ஏதாவது ஹிஸ்டரி இருந்தா சொல்ல. இந்த கோட்டையோட ஹிஸ்டரி என்னன்னா, இங்க யாரு வந்தாலும் திரும்பி போக மாட்டாங்களாம், அதனால இத பேய் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இது பேய் தான், நானே போறேன்.
கிட்னாப் பண்ணப்பட்ட எல்லா குழந்தைகளும் பேய் ஆயிருச்சா? ஆமா, இந்த குழந்தைங்க தான் நகரத்துல இருந்து கிட்னாப் பண்ணப்பட்ட குழந்தைங்க. வாய மூடுங்க, நீங்க எல்லாரும் முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது. நாங்க அமைதியெல்லாம் வரல, ஜாலியா சுத்திட்டே தான் இங்க வந்தோம். வந்துட்டீங்க, ஆனா திரும்பி போக முடியாது. அமைதியாரு, அமைதியெல்லாம் இருக்க மாட்டோம், நேரா நிமிந்து தான் போவோம். அதுவும் கூட உன்னை கூட்டிட்டு போயிடுவோம். குழந்தைங்களையா கிட்னாப் பண்ற? நீங்க 5, நாங்க 15, நீங்க நசுங்க போறீங்க. எல்லாரையும் அடிங்க, யாரும் தப்பிச்சு போக கூடாது. அதுவும் ஒளிஞ்சு. நாங்க ஏன் ஒளிஞ்சுக்க போறோம்? நாங்க நேருக்கு நேரா சண்டை போடுவோம். குழந்தைங்களா போங்க, அந்த செவத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. இது அற்புதமாச்சே, சைட் சீயிங்கோட குழந்தைங்க எல்லாம் ஃப்ரீ. Thank you, நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. உண்மையிலேயே நீ என்ன விட மோசமான டாங்கி தான். ஆனா உன்னால இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பர்சனல் கழுதை ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருக்கு, என்ன புரிஞ்சுதா? பை 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 பை. ஏ சிறுசு, நாம எங்க போனாலும் சரி, அந்த இடம் அட்வென்ச்சரஸால நிறைஞ்சு போயிடுது இல்ல? சரியா சொன்ன ஹனி, இந்த லீவ்ல என்ஜாய் பண்ண சந்தோஷமே வேற. பை பை.